ஐரோப்பிய நாடொன்றில் புகலிடம் கோரிய இலங்கை தமிழ் இளைஞன் பரிதாபமாக மரணம். ஜெர்மனி அரசாங்கத்தின் இறுக்கமான புகலிட கோரிக்கை காரணமாக இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தமை ஐரோப்பிய மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜெர்மனியில் ஹாம்ஸ்பேக் எனும் பகுதியில் வசித்து வந்த இளைஞன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஜெர்மனியில் விசா இல்லாத இலங்கையர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அந்த நாட்டு அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நாடு கடத்தலை தவிர்க்கும் வகையில் ஒளிந்திருந்த தமிழ் இளைஞன் ஒருவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் முடிவை அந்த நாடுகளின் அரசுகள் தீவிரப்படுத்தியிருந்தன. அதன் தொடர்ச்சியாக அதிகாலை வேளையில் அகதிகள் தங்கியிருந்த முகாம்களில், வீடுகளில் வேலை செய்யும் இடங்களில் என பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் ஜெர்மனியின் விமான நிலையங்களில் ஒன்றான டிசில்டார்ஃப் விமான நிலையத்திற்கு அருகாமையாக தடுத்து வைக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இவர்களை மீட்டுக் கொள்ளும் பொருட்டு அகதிகளின் நலன்களுக்காக போராடும் அமைப்புகளும், பொது அமைப்புகள், இடதுசாரி அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள் என்று பலரும் போராடினர். அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட பல குடும்பங்களும் பிள்ளைகளும் இளைஞர்களும் வயதானவர்களும் தமது உயிரை பிடித்துக் கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். ஜெர்மனிய போலீசாரின் கண்ணில் படாமல் தனது அறையை உள்ளால் தாளிட்டு விட்டு யாருக்கும் தெரியாது உள்ளே இருந்துள்ளார். எனினும் 4 நாட்களின் பின்னர் குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்களும் போலீசாரும் உறுதிப்படுத்தினர். அச்சம் காரணமாக ஒளிந்திருந்தமையினால் அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தமும், அதைத் தொடர்ந்த உபாதைகள், உணவு கொள்ளாமல் மறைந்திருந்தது அனைத்தும் ஒன்று சேர அவருக்கு மாரடைப்பு ஏற்பட காரணம் என அவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.